டேய் வெண்ணே, நான் கேட்ட பொண்ணு இவ்வளடா. அப்போ வேற யாரு? ஏ தூ வரப்பற, அந்த பொண்ணு கேட்டுடா. சரி, வீட்டை கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து என்ன? தெரியலையா? டேய், அந்த வீணா போன நம்பர் அனுப்பிச்சிருக்காண்டா. ஏங்க, பானிபூரி பிடிக்காதா? சரி வாங்க, பேல்பூரி சாப்பிடுவோம். எது இந்த கடையில் பேல்பூரி? அப்புறம் மச்சி, இதே எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே ஃபோட்டோ பார்த்துட்டே ஃபீல் பண்ணிருக்க போகிற? சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணி உசார் பண்ணுற வழியே படுறா. சா, அதெல்லாம் பண்ணண்டா, டைம் இருக்குது. ஆ, நீ இப்படியே சொல்லிட்டு மச்சி, உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு முன்னாடி எவனா ப்ரப்போஸ் பண்ணி பிக்கப் பண்ணாதான் உனக்கு தெரியும். ஏய், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா. நீ என்ன வேணால் நினச்சிக்கோ மச்சி. ஆனால் ஒன்று, இந்த காலத்து பசங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகிறாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஹலோ, சொல்றா. தொட்டி கடல ஃப்ரெண்டோட வந்துருக்கேன். ஹலோ. ஹலோ ரித்து. ஆ, சொல்றா. எங்க இருக்க? இங்க தான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்க. ரெட் ஹில்ஸ். ஏ, ஆட்டோலையா போகிற? ஆமாம், என்னாச்சு? ஓ, சரி சரி, ஓகே, பார்த்து போ. ஓகே, பை பை. சரி வாமா சார், கிளம்பலாம். டேய் எங்கடா? அதான் சொல்கிறேன், நீ வாடா. டேய் டீக்கு இன்னும் காசு கொடுக்கலடா. அப்புறம் கொடுத்துக்கலாம், வாடா. நான் அக்கௌண்ட்ல வச்சுக்கேன். போகலாம். டேய் எங்கடா இவ்வளோ அவசரமாக கூட்டிகிட்டு போகிறேன்? இல்லை மச்சான், ரித்தோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறாளா, அதான் அப்படியே பார்த்துட்டு வரலான்னு. ஏண்டா இதுக்காடா என்னை இவ்வளோ தூரம் ஏற்றிட்டு வந்தேன்? நான் கூட ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்னு நினச்சேன்டா. ஏய், பின்ன என்னடா, அந்த டீ ஆச்சு முழுசாக குடிச்சிருப்பேன். விட்ரா, அதை விட வேற ஒரு மேட்ரு. என்ன மேட்ரு? என்ன மச்சான், சொல்லி யோசித்தேன், கரெக்டு தான். எதடா சொல்கிற? தாண்டா, சீக்கிரம் போய் ப்ரப்போஸ் பண்ணு. இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. நல்ல, ஆமாம், அதுக்கு அதான் இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடலான்ட்டுருக்கேன். டேய் சீரியஸாவா? ஆமாடா கொச்சி, இந்த ஃபயர் தான், இதை தான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சரி, ஃபயர்லாம் இருக்கட்டும். ஆ, எனக்கு ஒரு ஐடியா வேணுமே. என்ன ஐடியா? இல்லை மச்சி, இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணி அவன் நோ சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக் ஆகக்கூடாது, அதே மாதிரி இப்போ எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கணும். நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ணாலும் அவன் நோ தான் சொல்ல போகிறா, வா வீட்டுக்கு போகலாம். டேய் சரி சரி, இரு யோசிக்கிறேன். மச்சி செம்ம ஐடியா ஒன்று மாட்டிருக்குது. என்னது? பிராங்க். புரியல மச்சி, நீ அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு, அப்படி அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, வேற லெவல். அப்படி இல்லை அவன் நோ சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், சும்மா தான் சொன்னேன், அவனை பிராங்க் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி சமாளிச்சிடு. சொல்கிறேன், ஒர்க் அவுட் ஆகும் மச்சி, நம்பு, கண்டிப்பாக இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக் ஆகாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஐடியா நல்லதாக இருக்கு. அப்புறம் என்ன யோசிச்சுட்டு, இன்னைக்கே போய் உன் லவ் அவகிட்ட சொல்கிற, அவளை பிக்கப் பண்ணுற, நைட் எனக்கு ட்ரீட் வைக்கிற, போ போ போ, யோசிக்காத, போடா. சரி சரி. ஹாய். ஹாய், என்ன ரெண்டு பேரும் இங்க? இல்ல, பக்கத்துல தான் இருந்தோம். சரி, நீயும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, அதான் பாத்துட்டு போலான்னு. ஓ ஓகே.
ஆட்டோலயே போற? ஆமா, வேற இவனா வாய், நானே உன்னை ட்ராப் பண்றேன். ட்ரிபிள்ஸ் எப்படிடா கஷ்டமா இருக்குமே. இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஷார் யா ஷார் அண்ணா. ஓகே பை. பை பை. என்ன மச்சான், ஆட்டோலேயே போகிறேன்னு போயிட்டா? விட்ரா, அவளுக்கு குத்து வச்சது அவள் தான். நம்ம கூட வந்திருந்தா ஓசிலே போயிருக்கலாம். இப்போ பாரு 20 ரூபா வேஸ்ட்டு. இல்லைடா, ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் லாரிட்டர் அடியிலாம் விட்டு வண்டி ஓட்டுன்னு வந்தியடா. இப்போ என்னாச்சு? ஹெய் இங்கேயா? ஆ, தூ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தல, எவ்வளோ நேரம் இருந்தானு? சரி, எப்போ தான் ப்ரப்போஸ் பண்ண போகிற? தெரியலையே. இப்போ மட்டும் அவன் கூட வண்டியில் வந்திருந்தா சத்தியமாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். கிழிச்சிருப்பேன். டேய், அவ தான கால் பண்றா? எதிரா எத்து என்னன்னு கேள்றா. ஹலோ ஹலோ, இமா இல்ல, இந்த கேவி ஸ்கூல் கிட்ட வர முடியுமா? இப்போ வா. ஆ ஆமா, சரி ஓகே. டேய், ஸ்கூல் கிட்ட வர சொல்றடா. இப்போ எதுக்குடா? தெரியலையே. சிவா வண்டி எடுத்து போலாம்.